வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருடைய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே இலங்கை நேற்று தோல்வியை சந்தித்தது. இன்று அதே பாகிஸ்தான் அணியிடம் மீண்டும் ஒரு முறை இலங்கை தோற்று போயிருக்கிறது. அது எந்த போட்டியில் என்று சொன்னால், ஆசிய வளர்ந்து வரும் அணிகளுக்கு இடையிலான ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியில்தான் இலங்கை இன்று நாளிலே பாகிஸ்தானிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த போட்டியின் முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். இலங்கை ஏ அணி, இந்திய ஏ அணி, பங்களாதேஷ் ஏ அணி, பாகிஸ்தான் ஏ அணி, இந்த நான்கு ஏ அணிகளும் தேர்வாகியிருந்தது அரையிறுதிப் போட்டிகளுக்கு. இதன் அடிப்படையில் முதலாவது அரையிறுதிப் போட்டியிலே இன்று நாளிலே இலங்கையும் பாகிஸ்தானும் மோதியிருந்தன. இந்த போட்டியில்தான் 323 என்ற இலக்கு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. இலக்கை நோக்கி தொடர்படுத்த ஆடிய இலங்கை அணி 60 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இன்றைய போட்டியிலே தோல்வியை சந்தித்தது. இந்த போட்டித் தொடரிலே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணியாக இலங்கை இருந்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த தோல்வியின் மூலமாக இறுதிப் போட்டியிலே விளையாடும் வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை அணிக்கு என்ன நடந்தது, முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் தொடுப்படுத்தாட களமிறங்கியது பாகிஸ்தான். 322 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அந்த அணி சார்பாக 88 ஓட்டங்களை ஓமர் யூசுப் பெற்றுக் கொடுத்திருந்தார். 52 ஓட்டங்களை முகமது ஹாரிஸ் பெற்றுக் கொடுத்திருந்தார். 42 ஓட்டங்களை முபாசீர் கான் பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்களின் அசத்தலான துடுப்பாட்டத்தின் உதவியோடுதான் 322 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான். 25 ஓட்டங்கள் உதிரிகளாக வழங்கப்பட்டது என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். பந்து வீச்சிலே இலங்கை அணி சார்பாக சாமிக்க கருணாரத்ன 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். பிரமோத் மதுஷான் 2 விக்கெட்டுகள், லஹிரு சமரகோன் 2 விக்கெட்டுகள், ஷெஹான் ஆரச்சிக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்த துனித் வெல்லலேகைக்கும் 1 விக்கெட் கிடைத்தது. இலங்கைக்கு 323 என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இலக்கை நோக்கி துடுப்பாட்டத்தில் வந்த இலங்கை அணி போராடி இருந்தது. இலங்கை சார்பாக துடுப்பாட்டத்தில் ஷெஹான் ஆரச்சிக்கு 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 3 ஓட்டங்களில் சதத்தை கவரவிட்டார். அதே நேரம் அபிஷ்க ஃபெர்னாண்டோவும் 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அப்பாரமாக ஆடியிருந்தார். இந்த இருவருடைய சிறப்பான துடுப்பாட்டத்தில் உதவியோடு இன்னும் இருவர் கை கொடுத்திருந்தால் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் லசித் குருஸ்புடைய ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டமிடந்தார். மினோட் பானுக்கு 1 ஓட்டம், பசிந்து சூரிய பண்டார 10 ஓட்டங்கள், அஷேன் பண்டார 17 ஓட்டங்கள், துனித் வெல்ல அலகை அணியுடைய தலைவர் 14 ஓட்டங்கள், சாமிக்க கருணாரத்ன 10 ஓட்டங்கள் என்று சொல்லி விக்கெட்டுகளை இழந்ததன் காரணமாக இலங்கை 262 ஓட்டங்களுக்கு 10 விக்கெட்டுகளை விழுந்து தோல்வி அடைந்தது. பந்து வீச்சில் அர்ஷாட் இக்பால் 5 விக்கெட்டுகளை பாகிஸ்தான் ஏ அணி சார்பாக கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணி 60 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வாகை சூடியது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்ற இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது பாகிஸ்தான் ஏ அணி. மற்றொரு அரையிறுதிப் போட்டி இன்று நாளில் இடம்பெற்றது. இந்த போட்டியிலே இந்தியாவும் பங்களாதேஷும் மோதியிருந்தன. இந்த போட்டியிலும் இந்தியாவிடமிருந்த அந்த வெற்றி வாய்ப்புகள் ஆரம்பத்தில் பங்களாதேஷ் பக்கம் சென்றது. பிறகு மறுபடியும் இந்தியாவின் பக்கம் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து இந்தியா வாகை சூடியிருக்கிறது. இன்றைய போட்டியில் முதலில் தொடுபடுத்த ஆடிய இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 49.1 ஓவர்களுக்கு முகம் கொடுத்து 211 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. யஷ் தயால் அணியினுடைய தலைவர் 66 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அபிஷேக் சர்மா 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சாய் சுதர்ஷன் 21 ஓட்டம் கூட ஆட்டமிழந்திருந்தார். கடந்த போட்டியில் அவர் சதம் கடந்திருந்தார். இந்தியாவுடைய துடுப்பாட்டம் அவ்வளவு பெரிதாக சிறப்பாக அமையவில்லை. பங்களாதேஷுடைய பந்து வீச்சு மிக அபாரம். அதிலும் டம்சீன் ஹசன் ஷாகிப் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். ரக்புல் ஹசன் 2 விக்கெட்டுகள், அதேநேரம் ரிபோன் மொன்ரல் 1 விக்கெட்டை சாய்த்திருந்தார். மெஹிடி ஹசனும் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பதிலுக்கு ஒரு இலகுவான இலக்கு. இந்த இலக்கை பங்களாதேஷ் இலகுவாக கடந்துவிடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆரம்பத்திலேயே நல்ல ஆரம்பம் கிடைத்தது பங்களாதேஷுக்கு, ஆனால் அது நிலைக்கவில்லை. இந்த இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட வந்த பங்களாதேஷ் 160 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சு மிக அபாரமாக இருந்தது. நிஷாந்த் சிந்து 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். மனோ சுதார் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். சிறப்பான இந்திய அணியின் பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பங்களாதேஷ் இந்த போட்டியிலே 51 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. இறுதிப் போட்டிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் தேர்வாயிருக்கும் நிலையில் இறுதிப் போட்டி எதிர்வரும் 23 திகதி இடம்பெறப் போகிறது. இந்த போட்டி எதிர்பார்ப்புகளோடு எதிர்வரும்
மூன்றாம் தேதி மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த போட்டியுடைய முடிவுகளையும் சூரியன் வாயிலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க ஆஷஸ் தொடரானது இடம்பெற்று வருகிறது இங்கிலாந்தில். இந்த 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் முதல் இன்னிங்ஸில் ஆடிய இங்கிலாந்து அப்பாரமாக துடுப்பெடுத்தாடி 592 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து சார்பாக ஜாக் கிரௌலி 189 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இரட்டை சத கனவு தகர்ந்து போனது. இருந்தாலும் அவருடைய துடுப்பாட்டம் மிக அபாரம். மொயின் அலி 54 ஓட்டங்கள், ஜோ ரூட் 84 ஓட்டங்கள், ஹாரி புரூக் 61 ஓட்டங்கள், பென் ஸ்டாக்ஸ் 51 ஓட்டங்கள், ஜோனி பேஸ்டோ இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறார் 99 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இறுதி வரைக்கும் போராடியிருந்தார் பென் ஸ்டாக். அவர் ஒரு பக்கம் ஆட்டமிழக்காமல் இருக்க கிறிஸ் வோக்ஸ் ஓட்டம் எதுவும் இல்லாமலும் மார்க்வுட் 6 ஓட்டங்களும், ஸ்டோர்ட் போர்டு 7 ஓட்டங்களும், இறுதியாக ஆண்டர்சன் 5 ஓட்டங்களும் ஆட்டமிழந்தார்கள். இதன் காரணமாக அவருடைய சத கனவு தகர்ந்து போனது. 592 ஓட்டங்களுக்கு இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளை விழுந்தது. ஜோ ஜாசில்வுட் ஆஸ்திரேலியா அணியின் வேக பந்து வீச்சாளர் 5 விக்கெட்டுகளை பந்து வீச்சிலே சாய்த்திருந்தார். இந்த போட்டியிலே இப்போது ஆஸ்திரேலியாவை விட இங்கிலாந்து 214 ஓட்டங்கள் முன்னிலை வகிக்கிறது. ஆஸ்திரேலியா தங்களது 2வது இன்னிங்ஸை இப்போது ஆரம்பித்திருக்கிறது. 2வது இன்னிங்ஸிலே எத்தனை ஓட்டங்களை இந்த ஆஸ்திரேலிய அணி பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. இப்போதைக்கு இங்கிலாந்துடைய கரம் கொஞ்சம் ஓங்கித்தான் இருக்கிறது. பலமான நிலையில் தான் இருக்கிறது இங்கிலாந்து என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 61 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆஷஸ் தொடருடைய 4வது போட்டியினுடைய 3வது நாள் ஆட்டம் தான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்டுவர்ட் போர்டு ஒரு முக்கியமான சாதனைக்கு சொந்தக்காரராக மாறியிருந்தார். 600 டெஸ்ட் விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர் என்பதுதான் அந்த சாதனை. முத்தையா முரளிதரன், ஷேன் வோன், அதிநேரம் ஆண்டர்சன் இவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த சாதனை பட்டியலுக்குள்ளே வந்து சேர்கிறார் இந்த ஸ்டுவர்ட் போர்டு. அதிநேரம் தொடர்ச்சியாக இந்த சாதனை பட்டியலுக்குள்ளே இணைய ஆஸ்திரேலிய சுழல் பந்து வீச்சாளர் நெத்தன் லயன் காத்துக் கொண்டிருக்கிறார், ரவி அஸ்வினும் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டுவர்ட் போர்டு இப்போது ஆடிக்கொண்டிருக்கின்ற பந்து வீச்சாளர்களில் முக்கிய வேக பந்து வீச்சாளராக இருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள் ஸ்டுவர்ட் போர்டுக்கு. இந்த தொடரில் இன்னும் பல போட்டிகள் இருப்பதன் காரணமாக அவர் இன்னும் அதிகமான விக்கெட்டுகளை சாய்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா பக்கம் வருகிறோம். இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 373 ஓட்டங்களுக்கு இந்தியா 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறது. முதல் போட்டியில் அபாரமாக ஆடிய இந்திய அணியினுடைய துடுப்பாட்டவர்கள் இந்த போட்டியிலே தடுமாறுகிறார்கள். இருந்தாலும் சிலர் கை கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் போட்டியிலே சதம் கடந்தவர். இந்த போட்டியில் 57 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். ரோஹித் சர்மா 80 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். சுப்மன் கில் 10 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். விராட் கோலி 500வது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 121 ஓட்டங்களை கடந்து சாதனை படைத்தார். 500வது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே சாதனை படைத்திருக்கிறார் சதத்தின் மூலமாக விராட் கோலி. ரன் அவுட் முறை மூலம் துரதிருஷ்டவசமாக இன்று அவர் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கிறார். ரவீந்திர ஜடேஜா 61 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரும் இப்போது ஆட்டமிழந்திருக்கிறார். இஷன் கிஷன் 18 ஓட்டங்களோடும், ரவி அஸ்வின் 6 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடத்தில். தொடர்ந்து இந்தியா சார்பாக ஜெய்தேவ் உனட்கர், முகேஷ்குமார் மற்றும் முகமது சிராஜ் போன்றவர்கள் களமிறங்க தயாராக இருக்கிறார்கள். ரவி அஸ்வின் ஏற்கனவே மேற்கு தீவுகளுக்கு எதிராக சதங்களை எல்லாம் கடந்தவர் என்ற காரணத்தினால் இன்னும் ஓட்ட எண்ணிக்கை அதிகமாக வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் இந்திய அணி 1-0 என்ற அடிப்படையில் தொடரில் முன்னிலை வகிக்கின்றவையும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்றால் தொடரை வசப்படுத்தலாம் இந்திய அணி. ஆசிய கிண்ண போட்டிகளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது ஆசிய அணிகள். அதே நேரம் உலகக்கிண்ண போட்டிகளுக்காகவும் அணிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன என்பது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தரவரிசையை எடுத்துக்கொண்டால் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்ப்பதற்கான டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. குஜராத்திலே போட்டி இடம்பெற இருக்கிறது என்பதும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். சென்னையிலும் பெங்களூரிலும் கூட அவர்களுக்கு போட்டிகள் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த முறை உலகக்கிண்ண போட்டிகள் சுவாரஸ்யமிக்கதாகவும் பரபரப்பு மிக்கதாகவும் அமையும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. இந்தியாவிலே போட்டிகள் இடம்பெறுகின்றதன் காரணமாக விளம்பர தூதுவராக ஷாருக் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இன்னும் ஒரு விஷயம். இந்திய அணியிடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஹர்திக் பாண்டியாவுக்கும் சுப்மன் கில்லுக்கும் ஓய்வை கொடுக்கப் போகிறார்களாம். இந்திய கிரிக்கெட் பாட சபை இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. அயர்லாந்துக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற இந்திய அணியிலே இந்த இருவருக்கும் ஓய்வு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஆகஸ்ட் 18 தேதி இந்த தொடரானது ஆரம்பமாக இருக்கிறது. அயர்லாந்துக்கான சுற்றுப்பயணத்திலே பாண்டியாவுக்கும் சுப்மன் கில்லுக்கும் ஓய்வு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக பணிச்சுமை காரணமாக ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சுப்மன் கில் நல்ல ஃபோமிலே இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் போட்டிகளிலே ஆடி வருவதன் காரணமாக அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக கண்டத்தில் அணித்தலைவராக ரோஹித் சர்மாவும் அதே நேரம் உப அணித்தலைவராக ஹர்திக் பாண்டியாவும் செயற்பட இருக்கிறார்கள் என்பதும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். ரோஹித் சர்மா உபாதைக்குள்ளாகும் பட்சத்தில், விளையாட முடியாமல் போகும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா அணியை வழிநடத்த வேண்டும். இப்படி பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இவர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.